வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள், வெற்றியின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை ஏற்றாமல் எல்லாமே அமையாதபடி இருக்கலாம். நீங்க ஒன்று யோசிக்கிறீங்க, நீங்க ஒன்று மூவ் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு நடக்கிறது வேறொன்று நடந்து கொண்டிருக்கலாம். எதுவுமே சாத்தியம் இல்லாதபடி இருக்கலாம், எல்லாமே விரோதமா இருக்கலாம், எல்லாமே பகையா இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராதபடி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எல்லாமே இந்த விழுந்து போன பூமியில் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று உங்களுக்கு ஒத்து வரும், நீங்க நினைச்ச மாதிரி நடந்து கொள்வார்கள். அது யார் என்றால், நம்முடைய சேனைகளின் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆனால் இன்னைக்கு எதுவுமே சாத்தியம் இல்லாதபடி இருக்கலாம், இன்னைக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கலாம், இன்னைக்கு எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஏனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் நீதிமானா இருக்கிறீங்க. நீங்க விரும்பின மாதிரி உங்களுக்கு கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ணுவார். நீங்க நல்லா இருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க, சிறந்திருப்பீங்க, பெஸ்டா இருப்பீங்க. இப்ப இருக்கிற இந்த இயற்கை சூழ்நிலைகளாம் உங்களுக்கு வேற மாதிரி இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த இயற்கைகளாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க முடியாத கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஆலயம் ஒழுகி கொண்டிருக்கலாம், வீடுகளை ஒழுகி கொண்டிருக்கலாம், மீது எல்லாமே சாத்தி கூடாதபடி இருக்கலாம், எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார், ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இந்த இதே இயற்கைகள் அதிகமாக மழை பெய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நினைச்ச காரியம் உங்களுக்கு சாதகமா நடக்க முடியும். உங்களுடைய நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். நீங்க உயர்ந்திருப்பீங்க, பெஸ்டா இருப்பீங்க, இதை விட 1000 மடங்கு அதிகமா இருப்பீங்க. அப்படி அதிகமாகும் போது என்ன நடக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.